ஹலோ வணக்கம். இந்த இப்போ வந்து ஸ்டிச்சிண்ட கார் என்ன அப்படின்றது பார்ப்போம். இது வந்து பார்ட் டூ. பார்ட் ஒன்ல வந்து கண், மூக்கு, வால், கால், கை என்ன அப்படின்றது போட்டிருக்கிறேன். இதில் வந்து இப்போ காது என்ன அப்படின்றது பார்ப்போம். வலப்பக்க காது ஒரு மாதிரி பின்னணும், இடப்பக்க காது கொஞ்சம் வித்தியாசமாக பின்னணும். இப்போ என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போ காது பின்னுறதுக்கு வந்து டெண்டு முதல் எந்த சைஸ் கம்மியால் பின்னினானோ அதே சைஸ் கம்மியால் தான் பின்னுறேன். எல்லாத்தையும் 2.5 மில்லிமீட்டர் கம்பி. காதுக்கு வந்து ரோஸ் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் நூல் வேணும். ரோஸ் கலரில் ரெண்டு காது, விளக்காது உண்டு இடக்காது உண்டு. அதேமாதிரி ப்ளூ கலரில் விளக்காதும் இடக்காதும் பின்னப்புறம் பின்னண்டு பின்னண்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் வேலை பார்க்க காது நண்டு பின்னு சொல்கிறேன். வழக்கம் போல் முடித்து போட்டுட்டு 20 செயின் பின்ன போகிறேன். 1, 2, 3, 4, 5, 20 செயின் பின்னிட்டு காட்டு. இப்போ வந்து 4வதுக்குள்ள 20 செயின் பின்னிட்டேன். இதே மாதிரி இப்போ ப்ளூ 1 வலப்பக்க காது ப்ளூ பின்னுற மாதிரி ரோஸ் கலர்லேயும் ஒரு வலப்பக்க காது நீங்கள் பின்னணும். இப்போ வந்து 1, 2, 3, 4வதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸ் பின்ன போகிறேன். பின்னி போட்டு இங்கே காண ஃபுல்லாக 1 டபுள் க்ரோஸ் பின்ன போகிறேன். அதாவது 15 டபுள் க்ரோஸ் பின்ன போகிறேன். இப்போ பின்னினது எஞ்சது 16. டபுள் க்ரோஸ் என்ன பின்னுறேன்னு தெரியும். தெரியாட்டி எந்த வீடியோலேயே சேனல்லையே பின்னல் வகுப்புன்ற ப்ளேலிஸ்ட்டுக்கே இருக்குது. இப்படி ஏன்னா டபுள் க்ரோஸு, ஹாஃப் டபுள் க்ரோஸு, சிங்கிள் க்ரோஸு, ட்ரிபிள் க்ரோஸு என்ன பின்னுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து முதல் பின்னது இப்போ 16 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். இப்போ 17வது கடைசிக்கு வந்து 3 டபுள் க்ரோஸு பின்ன போகிறேன். 1 கடைசிக்கு 1, 2, 3 டபுள் க்ரோஸு பின்னிட்டு இங்கால ஃபுல்லாக 1 டபுள் க்ரோஸே பின்னணும். இந்த சைட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 டபுள் க்ரோஸே வரும். இந்தியாவில் 1. இந்த நூலை மிச்சம் இருக்கிற அந்த நூலை வந்து சேர்த்து வச்சு பின்னிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அது வந்து இதுக்குள்ளேயே மறைஞ்சிடும். நாங்கள் தனியாக ஊசியால் கொழுவி தண்ட தேவையில்லை. இப்போ வந்து 17 டபுள் க்ரோஸு இந்த சைட், அதாவது இந்த சைட் ஃபுல்லாக பின்னி முடிக்கணும். பின்னிட்டு காட்டுறேன். 3 செயின் அந்த அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயும் பின்னணும் கடைசி இதுக்குள்ளே. இப்போ வந்து இந்த கடைசி இதுக்குள்ளேயும் பின்னணும். 1, 2, 3 செயின் இருக்கு அதுக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸ் பின்னணும். 17 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். இப்போ வந்து 10வது வரி வந்து 1, 2, 3 செயின் பின்னிட்டு திருப்பிட்டு 10 டபுள் க்ரோஸு பின்ன போகிறேன். இது வந்து வேலை பார்க்க காது 10 டபுள் க்ரோஸு. 1, 2 பத்து பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 10 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். இப்போ என்ன செய்ய பண்ணா 1, 2, 3 செயின் பின்னிட்டு கீழுக்கு இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்து இதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் வந்து உடத்தை இப்படி கொடுத்து இதுக்குள்ளால இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு ஒன்று 2, 3 செயின் பின்னணும். அதாவது ஸ்டிச்சின் காது வந்து இதுக்கிட்ட ஒரு வளைஞ்ச மாதிரி வரும்.
பார்த்தீங்கன்னா அந்த வளைவு தான் செய்கிறோம். த்ரீ செயின் பின்னி போட்டு பிறகு என்ன செய்வோம்னா அப்படியே ஒன் டபுள் க்ரோசி பின்ன போகலாம். பின்னிட்டு மேலே இருக்க அந்த மூன்று டபுள் க்ரோசே பின்ன நடுவுக்கு நாம் இருக்க அதுக்கு மட்டும் டென் டு டென் இவ்வி ரெண்டு டபுள் க்ரோசே பின்ன போகிறோம். அதாவது மூவி ரெண்டு ஆறு இந்த மூன்றுக்குள்ளேயும் இவ்வி ரெண்டு டபுள் க்ரோசே பின்ன போகிறோம். மேல் பக்கத்துக்கு அப்போ தான் வளைவாக விரிஞ்சு வரும். ஒன்று டென்டு பக்கத்தில் இருக்க ரெண்டு பக்கத்தில் இருக்க ரெண்டு இப்போ ஆறு டபுள் க்ரோஸு பின்னிட்டோம். மிச்சம் இங்கால வந்து பதினாறு டபுள் க்ரோஸே வரும். எல்லாத்தையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஸே பின்னணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடித்தோன்னே இப்படி இருக்கும். நீங்கள் வந்து இந்த நூலை வந்து கொஞ்சம் கூட நூல் விட்டு தைக்கிறதுக்கு காது வந்து ரோ வந்து என்ன செய்வோம், இதே மாதிரி நீங்கள் ரோஸ் கலரும் பின்னுவோம். இதே சைஸில் பின்னிட்டு இந்த ப்ளூ கலர் நூலால் நாங்கள் சுற்ற வர சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறோம். அதாவது எப்படி பின்ன போகிறோம்னா இப்போ இதில் இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இஞ்சிஞ்சான பின்னிட்டு பின்ன ரோஸ் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ஒரே மாதிரி நீங்கள் பின்னணும். இப்போ வந்து விளக்காத பக்க காது பின்னி முடித்தாச்சு. இனி இடப்பக்க காது என்னென்ன பின்னு பார்ப்போம். இப்போ பதினாறு டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ அடுத்ததாக வந்து ஒன்பது டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். மைக் போட்டு கதைச்சி கொண்டு வந்தேன்னா மைக்கின்ற ஷார்ச் முடிஞ்சு ஆஃப் ஆகிட்டுது. சவுண்டு எப்படி இருக்கோ தெரியல. மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. இப்போ ஒன்பது டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ வந்து மூன்று செயின் ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு அங்கால வந்து சரி
மிச்சத்துக்கு 1 டபுள் க்ரோஷே பின்னணும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ரோஸ் கலரும் பின்னணும். இது இடப்பக்க காது. ஒரே வீடியோவில் கூட நிறைய டைம் எடுக்குமெண்டு பிரித்து பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். நல்லா கட் பண்ணி கட் பண்ணி நானும் வேலை செய்து செய்து நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நூலை விட்டுட்டு இப்போ நீ எதுக்குள்ளால இந்த நூலை எடுத்துகிட்டு இழுத்து இழுக்கி இழுத்து கொஞ்சம் நூல் விட்டு வெட்டணும். இல்லை விட்டாமல் அப்படியே வச்சுக்கொண்டு கரெக்டாக ரோஸ் காலர் இதே மாதிரி ரோஸ் கலரில் காதை பின்னிட்டு அதை மேலே வச்சு இப்போ பின்னப்போ. இப்போ வந்து வேலைப்பக்க காது இப்போ வந்து சேர்த்து என்னென்ன பின்னு பார்ப்போம். இப்போ இதை சேர்த்து வச்சு இது காலை அப்படி எடுத்துட்டு ரெண்டும் ஒரே அளவண்டனாலே என்ன செய்யும் அப்படி சேமாக ரெண்டு கேம் கொடுத்து இப்படி பின்னப்போம். அதாவது சிங்கிள் குரோசியால் பின்னணும். சிங்கிள் குரோசி எல்லாத்துக்கும் இதே மாதிரி மற்ற பக்க காலையும் நாங்கள் பின்னணும். சேர்த்து இதே மாதிரியே அதையும் நாங்கள் எண்ணி எண்ணி பின்னுற நாடி சரி சமனாக சரியான அளவாக இருக்கும். நேராக இப்படி தச்சு கொண்டு போகிறோம். இதை ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இந்த நடுவில் இந்த வெட்டு தெரியும். அல்லது நீங்கள் இப்படி இதை கலட்டி போட்டு இவ்வளோத்தோடு நிப்பாட்டிட்டு கட் பண்ணி போட்டு ஏன்னா அதில் வெட்டு கிளியராக இருக்கணும்ல அப்படி நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டு நூல் எடுத்து கட் பண்ணி போட்டு நீங்கள் தக்கி கீழே உள்ளுக்கு விட்டு மறைய விட்டுட்டு இங்கே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வெட்டி கிளியராக தெரியும். நாங்கள் தேய்த்து தைக்க அதை என்னை விட்டு தெரியாமல் இருக்க. நான் இப்படி முடித்து போட்டுட்டு பின்னாக ஈஸியாக இருக்கு. இப்படி எடுத்து பின்னிட்டு நீ சுத்த வர இதே மாதிரி பின்னி கொண்டு வரோம். நீங்கள் எப்படி சுத்த வர இஞ்சான பின்னி கொண்டு வாங்க. இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த காதை வந்து இப்படி 2 இன்ச் சரி சமனாக மடித்து இப்படி மடித்து பின்ன போகிறேன். அதுக்கு இந்த பக்கம் மூலிகை கொடுத்து
அப்படி எடுத்துட்டேன். ரெண்டையும் சரி சமமாக மடித்து கொடுத்து இதே மாதிரி மற்ற பக்க காதையும் நாங்கள் சேர்த்து பின்னணும். பின்னிட்டு ஸ்டிச்சில் எல்லாம் ஸ்டிச் உடம்பு தலை உடம்பு ஒரு பின்னி போட்டு இப்போ நல்லா ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காது ரெடி. மற்ற காதையும் இதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி தைக்கும். இப்போ வந்து இது மற்ற பக்க காது. இங்கேருந்து நான் பின்னி கொண்டு வந்து இந்த வெட்டு கிட்ட வந்து முடிச்சிட்டு மிச்ச நூலை இதுக்குள்ளே சும்மா செடிய விட்டுட்டு இதுக்கு சரியாக உள்ளே விட்டுட்டு இனி இதிலிருந்து இங்கே ஆனால் பின்ன போகிறேன். இப்போ வந்து மற்ற பக்கத்தில் இருந்து எப்போ கொஞ்சம் முடித்து போட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ண கலராது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே முடித்து போட்டுட்டு இப்படி எடுத்து இந்த மிச்ச நூலையும் இதுக்கே நீங்கள் வச்சு சேர்த்து பின்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸி மாதிரி புரிம்பாத சிறுவத்தை அதே நேருக்கு சரி சமையனை பிடிச்சி வச்சுக்கொண்டு அதே நேருக்கு பின்ன போகிறோம். முதல் பின்னின மாதிரி முதல் எப்படி பின்னினானோ அதே மாதிரியே இந்தாலையும் பின்னி அப்படி சுத்தவரை பின்னிட்டு இது ரெண்டையும் அப்படி மடித்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்க காதம் பின்னி முடித்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து என்னெண்டு ஸ்டிச்சுன்ற உடம்பு என்னெண்டு பின்னுறது பார்ப்போம். மற்ற வந்து ஸ்டிச்சுக்கு உடம்புக்குள்ள உடம்பு கை காலுக்குள்ள அடையிறதுக்கு பஞ்சுன்னு தேவை. நீங்கள் பஞ்சு அப்படி இல்லை கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் பச்சு துணியெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டியும் சொப்பிட்டு அடையலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சுண்ட உடம்பு நண்டு பின்னு பார்ப்போம் பார்ட் த்ரீயில். பாய் பாய். இவ்வளோ நேரம் என்ற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாச்சும் உங்களுக்கு விளங்கியில் சொல்லித்தரணும்ன்றா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நம்ம வேறு வீடியோக்களும் பின்னி என் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, பிடிச்சிருந்தால் பாருங்கள். பாய்.